வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தோசை பார்க்க போகிறோம். தக்காளி தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 இன்ச் ஜிஞ்சர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் செமோலினா அல்லது சுஜின்னு சொல்லுவாங்க, ரவான்னு சொல்லுவாங்க, 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தாய் கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்யறதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்க போகிறோம். கோதுமை மாவு, ரைஸ் ஃப்ளார், ரவா, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கரி லீவ்ஸ், சீரகம், இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ 1 மிக்ஸி ஜார் எடுத்து, இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த செமோலினா கலவையோடு ஊற்றிக்க போகிறோம். வாங்க செஞ்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1 மிக்ஸி ஜாரில் இஞ்சி போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த செமோலினாவோடு சேர்த்துக்க போகிறோம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கும் போது உங்கள் கிட்டே காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி விழுது இப்படி இருக்கும். இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அளந்து வச்சிருந்த தண்ணி, அதில் 2 கப் சேர்த்து இந்த மிக்ஸியை அலம்பி இதோட ஊற்றிக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த கலவையோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தோசைக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், ரெஸ்டிங் டைம் 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நம்ம இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த பதம் பார்த்திங்கன்னா, நம்ம ரவா தோசை ஊற்றும் இல்லையா, அந்த அளவுக்கு குறுக்கணும் தண்ணி அளவும் பதமும். இதை கலந்து விட்டுட்டு காட்டுறேன். இப்படி ஃப்ரீ ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க, நல்லா தண்ணியாக இருக்கணும். ஊற்றி பார்த்துக்கிட்டு இன்னும் 1/2 கப் ஊற்றிக்க போகிறோம். நல்லா நீர்க்க தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் தோசை நல்லாயிருக்கும். கலந்தாச்சு. இப்போ தோசைக்கல்லை போட்டுட்டு கல் சூடானோடனே தோசை ஊற்றும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், கல் காஞ்சிடுச்சு, நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு விட்டும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே சைடாக வேக விட்டு எடுக்க போகிறோம். நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் 2 தோசையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.